எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் இப்போ வந்து ஹோட்டல் வெங்காய சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து வெந்நீரில் வேக வச்சுக்கணும். தக்காளி ஒரு 6 வச்சுருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, பூண்டு ஒரு 10 பல், பச்சை மிளகாய் ஒரு 4. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த எல்லாத்தையும் வேக வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், அப்புறம் தக்காளி. ஒரு 6-7 தக்காளி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல். இது ஆவாரம் பூ தோசை பண்ண போகிறேன், அதுக்காக இந்த சட்னி பண்ணுறேன். இதில் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் நாழி வேக வைக்கணும். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பை போட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் நாழியில் வேந்துடும். இதுக்கப்புறமா இதை அரைச்சிக்கணும். இதை அரைச்சிக்கலாம். இது வேகட்டும். இப்படி இப்போ இதை எடுத்துடலாம். இது நல்லா வேந்துட்டு பாருங்கள். இது ஆறி போனவுடனே இதை வந்து ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நான் இப்போ இதை ஆறினவுடனே இதை எடுத்து அரைச்சிடுறேன். பக்கத்துலேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் குத்திக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். ஒரே ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். இது வதங்கட்டும் கொஞ்ச நேரம். கறி வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சோண்டு காரப்பொடி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ போட்டுக்கிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை குத்திடுங்க. இந்த சட்னி வந்து இப்போ நான் இந்த வெங்காய சட்னி வந்து நான் ஆவாரம் பூ தோசைக்காக பண்ணியிருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம். மேலே எண்ணெய் வந்துட்டு இந்த ஓரமாக இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. ஹோட்டல் வெங்காய சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தோசைக்கு. நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.